வெளியில போனேம்மா? ஆமாப்பா, கௌசலோட வீட்டுக்கு. என்னோட தூக்கத்துல உங்க அம்மா கனவுல வந்தாமா? வயசுக்கு வந்த பொண்ணு உன் கையில விட்டுட்டு போறேன். அவளை எப்படி வளர்ப்பையோ, அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியோன்னு எனக்கு அவ வாழ்க்கை பத்தி தான் கவலைன்னு என்கிட்ட கண்ணீர் விட்டு கதர்னாமா. அவ ஒரு பைத்தியக்காரி, இறந்ததுக்கு அப்புறமும் உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காள. பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை தானே தேடிக்கிற அளவுக்கு அவ வளர்ந்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ. இந்த வீட்டை நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து கட்டினதுமா. இந்த வீட்டை நான் இருக்கும்போதெல்லாம் உங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே உணர்வம்மா. அப்பா, கடவீதியில வாங்குற விளக்க மாதிரி கோவிலுக்குள்ள வரக்கூடாது. அங்க போய் நில்லு. என் முன்னாடி தலை நிமிந்து கூட நிக்கிறதுக்கு அருகதை இல்லாத உனக்கு, உன் பொண்ணு என் பையன் கூட சுத்துறது உனக்கு தெரியாதுன்னு சொன்னா இத நான் நம்பணுங்கிறியா? ஏன் உன் பொண்ணு அனுப்பி என் சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறியா? அவளுக்கு அந்த அளவுக்கு திமிர் இருந்தா நீயே இங்க கூட்டிட்டு வா. ராத்திரி முழுக்க என் பையனோட இருக்க வச்சு காலையில நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன பூசாரி, நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா ஓடி போனோம், இல்லனா செத்து போயிடணும். அப்பா, அம்மா கல்யாணி, நீ யாரையாவது விரும்புறன்னா சொல்லுமா. நீ ஒன்னும் குழந்தை கிடையாது, நல்லது கெட்டது எதுன்னு உனக்கே தெரியும். சொல்லுமா. நான் சீனுவை காதலிக்கிறப்பா. சீனு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு அப்பனோட கடமைமா. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமானதுமா. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா எனக்கு அதை விட வேற சந்தோஷம் இல்லைமா. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த மகாலட்சுமி உங்களை சும்மா விட மாட்டா. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போய் தான். உன் அப்பா உண்மையதம்மா சொல்றேன், எந்த அப்பனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுமா. அப்படியே வந்தாலும் மகளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு எல்லா தகப்பனும் இந்த முடிவை தான் எடுப்பான். உன்னோட சந்தோஷத்துக்காக நான் இது கூட செய்யலன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்ல? மன்னிச்சிருங்கப்பா, உங்க மனச நான் கஷ்டப்படுத்திட்டப்பா. என்னோட வாழ்க்கை முடிய போகுது, உன்னோட வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. முடிவுகள் கஷ்டமா இருக்கும் போதுதான் வாழ்க்கை நமக்கு வெற்றியை கொடுக்கும். போக போக எல்லாம் பழகிடுமா.
நான் சொல்லிட்டேன், அவங்க அம்மாவை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். நீ தயாரா தானே இருக்க? சீனு வந்ததும் நீ கிளம்பிடு, சரியா? பாப்பலாம். எங்க போனா? இங்க தானே இருந்தா? ஐயோ, என்ன பண்றது? எங்க போயிட்டா? கல்யாணி, கல்யாணி, நீ கல்யாணி எங்க போன? சீனு, என்னது இது? யாருமே நம்ப முடியாது கல்யாணி, அது நண்பனா இருந்தாலும் சரி. ஆனா அவன் தான் உனக்கு இந்த விஷயத்த சொன்னா? சொன்னா, ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? உனக்கு தெரியாது கல்யாணி, எங்க அம்மாவை பார்த்து ஊரே பயப்படும். அதே பணம் கொடுத்தா அவங்க சொன்னபடியே நடந்துப்பாங்க. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? இந்த ஊரை தாண்டி எப்படி போறது? ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி. மாட்டிக்கிட்டோம்னா இந்த ஜென்மத்துக்கும் கூட சேர்ந்து வாழ முடியாது கல்யாணி. ஓடி போயிடலாம், யாரு கண்ணுக்குமே படாம நம்ம ஓடி போயிடலாம். ஒருவேளை மாட்டிக்கிட்டோம்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது கல்யாணி. சீக்கிரம் போலாம். சீட்டாடத்துக்கு வரவே இல்ல. என்கிட்ட சரக்கடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம், இந்த ஊரை தாண்டிட்டோம்னா நம்ம சேர்ந்து வாழலாம். ஊரை தாண்ட முடியலனா இத குடிச்சு செத்துரும். விஷமாயிட்டு ஒருத்தர் நான் எதிர்த்து போராடலாம். ஒரு ஊரே கிளம்பி வந்துச்சுன்னா